வெல்கம் டு ரஞ்சூஸ் ஃப்ரீ டைம் விலாக். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நான் இந்த மாதிரி க்யூப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு அதுக்கு வேண்டிய பொருள்லாம் பார்த்துடலாம். இது நாலு பெரிய வெங்காயம் நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது சோம்பு தாளிக்கிறதுக்கு, இது மிளகு ஜீரகம். இதில் வந்து நம்ம வெங்காயம், மிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மிளகு ஜீரகம் முதல்ல போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ நான் அதே கடாயை தான் வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. முதல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் சோம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டுடுறேன். காளான போட்டுடலாம். இப்போ மஷ்ரூம் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம். நம்ம ஏற்கனவே மிளகு ஜீரகம் அரைச்சிருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் உப்பும் போட போகிறேன். Thank you.
நம்ம இப்போ லிட் போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸில் அது வெந்துடும். அப்புறம் நம்ம என்ன ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா பேஸ்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம காளான் வதக்கி வச்சதை திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எல்லாம் கூட நல்லா இழுத்துக்குச்சு. காளான் உண்டு எப்போவுமே அதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம். அதே தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் மிளகு ஜீரகம் அந்த இதை போட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ லிட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸு அது சிம்மர் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸு குக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ லிட் போட்டு மூடிட்டேன். லோ ஃப்ளேமில் அது 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி. இதை வேறு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.